வணக்கம், வெல்கம் டு ஷோபனா தினேஷ் சேனல். வாழ்க வளமுடன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த நாளை தவற விடாதீர்கள். வேண்டுதலை பன்மடங்காக பெருக்கி தரும் மிக அரிதாக வரக்கூடிய பௌமாஷ்டமி புண்ணிய காலத்தை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வருகிற ஏப்ரல் 13 தேதி செவ்வாய்க்கிழமை. செவ்வாய்க்கிழமை என்றால் அதை பௌமா வாரம் என்று கூறுவார்கள். அன்று அஸ்வினி நட்சத்திரம். இந்த பௌமா வாரமும் அஸ்வினி நட்சத்திரமும் சேர்ந்து வருவதால் அதற்கு பெயர் பௌமாஷ்டமி என்று பெயர். இதற்கு என்ன விசேஷங்கள் என்றால், அன்று நாம் என்ன உச்சரிக்கிறோமோ அதற்கு 1000 மடங்கு பலன். அதாவது ஒரு முறை ஸ்லோகம் உச்சரித்தால் அதனை பல மடங்கு உச்சரித்ததற்கு சமம். என்ன நாம் உச்சரிக்கிறோமோ அதற்கு 1000 மடங்கு பலன் கிடைக்கும். எப்படி கிரகணத்தின் போது நாம் மந்திரங்களை கூறினால் பல மடங்கு கூறியதற்கான பலன் கிடைக்கிறதோ, அதே போல் மிக அரிதாக வரக்கூடிய இந்த பௌமாஷ்டமி புண்ணிய காலத்தில் நாம் உச்சரிக்கும் ஸ்லோகம், போற்றி, அந்தாதி மற்றும் பக்தி பாடல்கள் இதற்கெல்லாம் பல மடங்கு பலன்கள் கிடைக்கும். அதேபோல் அன்று முழுவதும் நாம் நல்ல வார்த்தைகளையும் நல்ல விஷயங்களை மட்டும்தான் பேச வேண்டும். அன்று நாம் என்ன வேண்டிக் கொள்கிறோமோ அதற்கு 1000 மடங்கு பலன்கள் கிடைக்கும். உதாரணமாக சிவசிவா என்று கூறினால் அது 1000 மடங்கு சிவசிவா என்று கூறியதற்கு சமம். அதற்கேற்ற பலனும் கிடைக்கும். அதுபோல விசேஷமான இந்த நாள் பௌமாஷ்டமி. உங்களுக்கு இந்த நாளில் உங்களுக்கு எந்த தெய்வத்தை இந்த நேரத்தில் வணங்க வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அந்த தெய்வத்திற்கான ஸ்லோகங்கள் அல்லது மந்திரங்கள் கூறலாம். இன்னும் சிலர் வந்து அம்மனை போற்றுவது இன்று மிகவும் சிறப்பானது. தாயாரை போற்றலாம். அம்மன், துர்கா தேவி இவர்களை போற்றி பாடல்கள் அன்று முழுவதும் பாடுவது மிக சிறப்பானது. அன்று யாரையும் திட்டாமல் கோபப்படாமல் இந்த செவ்வாய்க்கிழமை அன்று சந்தோஷமாக இருந்து இந்த பௌமாஷ்டமியின் பலன்களை பெற்று மகிழ்வோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இது மற்றவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுவரைக்கும் என்னோடய வீடியோவை பொறுமையாக பார்த்ததற்கு மிக்க நன்றி. உங்கள் சப்போர்ட்டுக்கும் மிகப்பெரிய நன்றி. தேங்க்யூ. வாழ்க வளமுடன்.